இங்கே காலேஜை பற்றி சொல்லணும்னா நாங்கள் அதிகமாக இங்கே படிப்போம் வந்து லைப்ரரி இருக்கும். எங்களுக்கு லைப்ரரி சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபாரினர்ஸ்க்கு தனி, வியட்நாமஸ்க்கு தனி இருக்கும். ஃபாரினர்ஸ்க்கு புக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் போய் படித்தது வரைக்கும். அதோட எங்களுக்கு ஏசி ரூம் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க காலேஜில். அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ஸ்டாஃப்ஸ்லாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக எடுக்கிறாங்க அவங்க, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து எங்களுக்கு அவங்க சொல்லி தராங்க. இங்கே வியட்நாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சென்னை போலேயே தான் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க எங்களுக்கு பீப்புள்ஸ்லாம். சேஃப்டி பற்றி வரைக்கும் பயமே இல்லை. ஃபஸ்ட்டில் எங்கள் அம்மாலாம் பயந்துட்டு வந்தாங்க, என்னை வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க. ஆனால் இப்போ அவங்களே இது பண்ணிட்டாங்க, இவங்க இங்கே நல்லா தான் இருப்பாங்க, இங்கே அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இருக்குது. அது மாதிரி ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான், ஹாஸ்டல் ரொம்ப சேஃப்டி. ஒரு சில டைமிங்களும் நம்ம இது பண்ணிடணும், உள்ளே போயிடணும், அது மாதிரி இருக்கும் எங்கள் ஹாஸ்டல்லாம். எங்கே போனாலும் நீ லேட் ஆகிடுச்சுன்னா, ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் எனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பிடணும்னுவாங்க. அது மாதிரி எங்களை அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துப்பாங்க. எங்கள் ஹாஸ்டல் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு காலையில் கம்பல்சரி டீ இல்லை காஃபி அதெல்லாம் ஒன்றாவது இருக்கும். அம்மெட் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை பூரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி நான் ஒரு வெஜிடேரியன்றதுனால எனக்கு மதியம் வந்து வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ் இருக்கும். ஹாஸ்டல் வந்து 4 to 5 days எப்படி இருந்தாலும் நான்வெஜ் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வெஜ்ஜுக்குன்னு தனி, அந்த நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக செய்வாங்க. சண்டேலாம் எப்படியாவது பிரியாணி தான் எங்களுக்குலாம். அதே மாதிரி நைட் ஃபுட்டும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி அப்புறம் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி சூப்பர் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு. இங்கே கிளீனிங் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஹாஸ்டலில் ஒன் டே விட்டு ஒன் டே ஒருத்தரும் கிளீனிங் டீம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அதுமாதிரி பாத்ரூமும் அவங்களே க்ளீன் பண்ணுறாங்க. மேலே கிச்சன் இருக்குது, முக்கியமாக கிச்சன் செட்டப்பு. எங்களுக்கு எதனா வேணும்னா அங்கே போய் நாங்கள் செஞ்சுப்போம். அட்மிஷன் வந்து நான் AIERAA மூலமா தான் இந்த காலேஜுக்கு வந்தேன். அதோட எனக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது எனக்கு யாருமே தெரியாது AIERAAலேருந்து. ஆனால் இங்கே வந்துட்ட பிறகு எல்லா ஸ்டாஃப்ஸுமே எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. தமிழ் அண்ணா இருக்கட்டும், திவ்யா அக்காவாக இருக்கட்டும், அவங்களோட க்ளோஸ் ஆகிட்டோம். எங்களோட அவங்க வராங்க அப்பப்போ, ஜாலியாக வந்து எங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அப்பப்போ எங்களை வந்து பார்த்துக்கிறாங்க இங்கே வந்து. அது மாதிரி அவங்களோட எல்லாமே எங்களுக்கு வந்து அவங்க சொல்லித்தராங்க, இந்த இடத்துல எப்படி இருக்கணும், அது மாதிரி அவ்வளோ கேர் டேக் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இங்கே நல்லா நாங்கள் படிப்போன்ட்டு. அவங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வியட்நாம் வரணுன்னா நீங்கள் AIERAA ஓவர்சீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோரும்.